ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த கால விளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இதற்கு இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால் பரிசுத்தமான வாழ்க்கை. கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் வேதம் சொல்லுகிறபடி முழுமையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது இயலாத காரியமே என்று எண்ணி அந்த அனுபவத்திற்குள் வர விரும்புவதே இல்லை. இன்னொரு சாரார் கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிதாக ஒன்றாக எண்ணிவிடுகின்றனர். ஆனால் அவரிடம் ஒரு நிறைவான அர்ப்பணிப்பு, ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, போதுமான பரிசுத்த ஆர்வம் போன்றவை இல்லை. ஆராதனைகளில் கலந்து கொள்வதும் அநேகம் பிரசங்கங்களை கேட்பதும் ஏதோ கொஞ்சம் பக்தியை காண்பிப்பதும் தான் அவருடைய கிறிஸ்தவம். அவருடைய கிறிஸ்தவ நோக்கம் நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் வேதத்தின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளையும் உலகத்தின் பாவ இழுவைகளையும் வேகத்தையும் கவனிக்கும் போது வேதம் கூறுகின்ற பிரகாரம் வாழ்ந்து காட்டுவது மிக மிக கடினமான விஷயமே. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாலியல் இழுவைகள், உலகத்தின் கவர்ச்சிகள், பணம், பொருள், புகழ் ஆகியவற்றின் மேல் உள்ள ஆசையின் அழுத்தங்கள், சரீர இச்சைகளின் கொந்தளிப்புகள், சுயத்திலிருந்து உருவாகும் வெறுப்புகளின் வேகங்கள் ஆகியவற்றின் நடுவில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு புனித வாழ்க்கை வாழ்வது சுலபமான விஷயம் அல்ல. ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். ஆண்டவர் மேல நமக்கு ஒரு பற்றுதலும் ஆர்வமும் இருந்தால் பரிசுத்தமான வாழ்க்கை என்பது எளிதான காரியம்தான். அதற்கு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு வைராக்கியமும் அவசியம். ஐரோப்பாவின் வடப்பகுதியின் காடுகளில் எர்மின் என்ற ஒரு வகை மிருகம் வாழ்கிறது. இதற்கு வெள்ளையான கம்பளி போன்ற ரோமம் அதற்கு உண்டு. அந்த மிருகம் ரோமத்தின் வெண்மை தன்மை வாரிவிடாதபடி, அழுக்காக்கி விடாதபடி ரொம்பவே கவனமாயிருக்கும். இந்த மிருகங்கள் மலை பிளவுகளிலும் பொந்துகளிலும் வசிக்கும். இந்த மிருகங்களை பிடிக்க விரும்புவோர் அதை சுலபமாக பிடிக்க முடியாது. அதனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மிருகங்கள் வசிக்கும் பொந்துகளிலும் அவற்றின் வாசல்களிலும் சில அசிங்கத்தை இல்லாவிட்டால் ஒட்டக்கூடிய தாரை பூசி விடுவார்கள், குப்பை கூளங்களை குவித்து விடுவார்கள். பின்னர் அவர்கள் கொண்டு போகிற வேட்டை நாய்களை ஏவி விடுவார்கள். வேட்டை நாய்க்கு தப்ப எர்மீன் என்ற மென்மையான அந்த மிருகம் தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடும். ஆனால் வாசலில் குப்பை கோலம் தார் இதை கண்டதும் தன் ரோமம் வெண்மையான அழகான ரோமம் பாலாகிவிடுமே என எண்ணி பொந்துக்குள் பாதுகாப்பாக செல்வதை விட்டுவிட்டு பகைவரிடம் அகப்பட்டு கொள்ளுமாம். அதாவது இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து போராடுமாம். ஆம், தன் உடலை எவ்விதத்திலும் அழுக்காக்க விரும்பாத ஒரு சாதாரண ஒரு மிருகம். ஒரு மிருகத்திற்கு இத்தனை உணர்வு இருக்குமேயானால் மனிதனாயிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் எர்மீன் போல உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுது சாத்தியம்? பரலோக சிந்தை நம்மை நிரப்பும் போது உலக ஆசைகளின் இழுப்பு குறையும். தூய்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை என்பது மனிதன் விரும்பி தேடி பெற வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவ்விதமான ஒரு வாழ்க்கையின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கை அர்த்தமுடையதாகவும் மனமகிழ்ச்சி தருவதாகவும் மாறும். எனவே அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்காக மனிதன் சிரமப்படுவதும் போராடுவதும் மிகவும் அவசியமானவில்லை. ஆனால் தேவ கிருபையை நாடுவோருக்கு அது நிச்சயம் சாத்தியமே. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கற்றால் வரும் என்று வேதவசனம் கூறுகிற நாம் அமைதியாக இருந்து கொண்டிருந்தால் எதுவுமே தானாக நிறைவேறிடாது. ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது அதன் விளைவே விசுவாச வெற்றி. நம் கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நல்லதொரு போராட்டத்தை போராட பிரயாசப்படும் போது அதற்கு தேவன் போதிய பலத்தை அருளுவார். ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, உண்மையான அர்ப்பணம், தொடர்ந்து ஆவிக்குரிய பயிற்சிகள் போன்றவற்றால் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ நாம் அர்ப்பணிப்போம். விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடுவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொரு காரியங்களிலையும் இங்கதான் பிசாசு நமக்குள்ளே வந்து செயல்பட முடியாதபடி நாம் வேலி அடைக்கிறோம். பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது எந்த விதத்திலையாவது கண்களோ, வார்த்தைகளோ, சிந்தனைகளோ, செயல்பாடுகளோ, கிரியைகளோ, எந்த காரியமானாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறத விலையேற பெற்ற ரட்சிப்பு இலவசமாக கொடுத்திருக்கார். அதை தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தானே. ஆகையால் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது சத்துருவுக்கு இடம் தராதபடி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை வாழுங்கள், துணிந்து செயல்படுங்கள். தேவனுக்காக வாழ்வதிலே
பாவத்தை எதிர்த்து நிற்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.